சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். ஜனவரி மாதம் வியாழக்கிழமை 7ஆம் தேதி சர்வரி ஆண்டு மார்கழி 23ஆம் நாள் நவமி. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, துலாத்தில் சந்திரன், விச்சிகத்தில் கேது, தனுசில் சூரியன் சுக்கிரன், மகரத்தில் குரு சனி புதன். வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதாவது நவகிரகத்தில் இருக்கின்ற குருவை வழிபட வேண்டும். நிறைய பேர் தட்சிணாமூர்த்தியை வழிபடுகிறார்கள். தட்சிணாமூர்த்தி வந்து தேவகுரு, அதாவது அவர் குருவுக்கெல்லாம் குரு என்கின்ற காரணத்தால் அவர்தான் சிவபெருமான், சிவபெருமான் தான் தட்சிணாமூர்த்தி. ஆகையால் நவகிரகங்களில் இருக்கின்ற குருவை தான் வழிபட வேண்டுமே தவிர கொண்டை கடலை மாலை சாற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபடக்கூடாது என்பதை நிறைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை, கல்வி செல்வத்தை, அறிவை தரும் என்பது ஐதீகம். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் உண்டாகும். போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிர்வாதங்களை தவிர்ப்பதால் நற்பெயர் உண்டாகும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும். வாரிசுகளின் எதிர்காலம் சார்ந்த சுப செய்திகள் கிடைக்கும். வித்தியாசமான செயல்முறைகளால் வியாபாரத்தில் உள்ள போட்டிகளை சமாளிப்பீர்கள். அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம். காசிப்ஸ் பேசாமல் இருப்பதே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 5, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உறவினர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நண்பர்களுடன் கேளிக்கைகள் மற்றும் பயணங்களை மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 6, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கடகராசி என்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் பாராட்டுகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது பேச்சில் கவனம் வேண்டும். தொழில் வகை போட்டிகளை சமாளிப்பீர்கள். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். சுய தொழில் செய்வதற்கான திட்டங்களை வகுப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 9, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பாராட்டுகள் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை களைவீர்கள். பொருள் சேர்ப்பதற்கான கலையறிவு அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். எண்ணங்களில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 5, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். கன்னியாராசி அன்பர்களே, ஞாபக மறதியால் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் ஏற்பட்டு விலகும். தாய் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும்.
வியாபாரம் தொடர்பான முதலீடுகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கவும் முன்கோபத்தை விடுத்து பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8 உத்திரமஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்க கட்டம் கூட்டிச் செல்வாள். துலாம் ராசி என்பர்களே, திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும், மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள், உத்தியோகத்தில் அமைதியான சூழ்நிலைகள் நிலவும், அரசாங்கத்தின் மூலம் ஆதாயம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். விருச்சிக ராசி என்பர்களே, திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும், தொழிலில் மேன்மையான புதிய சூழல் மற்றும் வாய்ப்புகள் உண்டாகும், மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும், பொது சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். தனுசு ராசி என்பர்களே, தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் எண்ணிய அனுகூலமான பலன்கள் உண்டாகும், உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் சாதகமான சூழல் ஏற்படும், செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும், வாக்கு வன்மையால் தொழிலில் லாபம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 3 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். மகர ராசி என்பர்களே, மனைவியின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள், புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும், பங்கு சந்தை துறைகளில் உள்ளவர்களுக்கு புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும், நண்பர்களினால் ஆதாயம் ஏற்படும், மற்றவர்களுக்கு செய்த உதவிகளால் மேன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கும்பராசி என்பர்களே, விவாதங்களை தவிர்ப்பது நல்லது, நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும், புதிய செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும், எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும், குடும்பத்தில் கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையும். மீனராசி என்பர்களே, புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள், நண்பர்களின் மூலம் தொழில் வகை வாய்ப்புகள் உண்டாகும், பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும், புதுவிதமான உணர்வுகளுடன் கூடிய எண்ணங்கள் தோன்றும், வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 8 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு கிடைக்கும். வாழ்க வளமுடன், வணக்கம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.